She says cute and then she will eat it. Hey, you know, I mean, Papa, it's a birthday or anything. என்னது மில்க் ஃபிஷ் கோல்டன் பாம்பர் ஸ்பானிஷ் வெளியே பசங்களை கொண்டு வந்துருக்கலாம். This is so cool. Yeah. Oh. க்ளீன் பண்ண ஃபிஷ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சைந்தவிஸ் கிச்சன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெசிபி வீடியோ. கெளுத்தி மீன் கேட் ஃபிஷ் குழம்பு இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். லைவ் கேட் ஃபிஷ் எப்படி வாங்கி அதை எப்படி நம்ம செய்யறோம்ன்றதான் இன்னைக்கு பார்க்க போற வீடியோல. ஸோ நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நான் வந்து ஒரு குவார்ட்டர் கப் ஊற்றிருக்கேன், கால் கப் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்.
இது வந்து நான் அமேசான்ல வாங்கின எண்ணெய் ஜாடி. இது வரைக்கும் இது ஒழுகலை. ஸோ ஃபார் நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோலாம் காட்டியிருக்கேன், அமேசான்ல விற்கிது, ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஒழுகுனதே கிடையாது, பிளஸ் ஒயிட் மவுத். ஸோ நீங்க யூஎஸ்ல இருக்கீங்கன்னா இந்த ஜார் வாங்கி பாருங்க. பிஜியன் ஆயில் ஜார் அது பேரு. அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு வெந்தயமும் சீரகமும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அது போட்டுடலாம். கருவேப்பில ஏற்கனவே வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், இது வந்து 2 கப் சின்ன வெங்காயம், 1 கப் பூண்டு, காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய், இது மூணையும் நம்ம போட்டுற போறோம். மீன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் போடணும். இது என்னோட மெத்தட். ஸோ லைட்டா இப்ப வந்து வதங்கிருச்சு, வதங்கினோடனே போட்டுடலாம். ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்ச உடனே 3 மீடியம் சைஸ் தக்காளிய வந்து வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்ச நாள் முன்னாடி நான் மாங்காய் வாங்கினேன், அது எக்ஸ்ட்ரா இருந்த மாங்காவை நான் வெட்டி தோல்சி ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன், வேஸ்ட் பண்ண வேணாம்ன்றதுனால உள்ள போடுறேன். ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு மாங்காய் கிடைச்சதுன்னா வாங்கி மாங்காய் போடுங்க. அது உங்களுக்கு ஒரு டிப். மாங்காய் இருக்கு, எக்ஸ்ட்ரா மாங்காய் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, வேஸ்ட் பண்ண வேணாம் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு தோல் உரிச்சிட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு, பருப்பு இதெல்லாம் வைக்கும் போது மாங்காய் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப வந்து வேகத்துக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு ஹீப்பிங் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்பவுமே நீங்க உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி, குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு, காரக்குழம்பு, புளி குழம்பு எல்லாத்துக்குமே பேஸ் மசாலா வந்து இந்த குவாண்டிட்டியில தான் போடணும். அதாவது 3 பங்கு மிளகாத்தூள்னா 4 பங்கு தனியாத்தூள் போடணும். மஞ்சத்தூள் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன். ஸோ இப்போ வந்து காஷ்மீரி 1 பங்கு, ரெகுலர் சில்லி பவுடர் வந்து, மிளகாத்தூள் வந்து 2 பங்கு, 4 பங்கு தனியாத்தூள் வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா இது கலருக்கு, காஷ்மீரி வந்து கலருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், அப்படியே அந்த மசாலாலாம் இப்போ கொட்டிடுவேன் வேகும் போது. புளி வந்து நம்ம கரைக்கணும், ஆனால் நான் வந்து புளி டைரெக்டாக புளி பேஸ்ட் தான் போடுவேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த புளி பேஸ்ட் இங்கே விற்கிது, இது மாதிரி ஒன்று வாங்கி போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன், ஏற்கனவே மாங்காய் போட்டிருக்கிறதுனால இவ்வளோ போட்டால் போதும். கரைக்கிறது நான் ஜென்ரலி சுடு தண்ணியில் கரைப்பேன். நீங்கள் புளி ரெகுலர் புளி இருந்துச்சுன்னா அதை நல்லா சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். அதை நம்ம எடுத்து தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். மீனை பொறுத்து, குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும், திக்காக இருக்காது. ஸோ இப்போ தக்காளி வந்து பாருங்கள் நல்லா மசிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் வந்திருக்கா, ஆல்மோஸ்ட் உள்ள போட்டோம்னா ஆல்மோஸ்ட் வேகுது பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுலாம். அம்மாவோட ஸ்டைலில், கிராமத்து ஸ்டைலில் அவங்க கரைச்சி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம், அது போய் பாருங்க. இது வந்து நான் பண்ற மீன் குழம்பு. இது வந்து எங்க அப்பா சைட்ல அவங்க எல்லாரும் வைக்கிற தண்ணி குழம்பு. இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மீல் வந்து மீன் குழம்பும் இட்லியும் தான். உலகம் நாளைக்கு அழிய போதுன்னா இன்னைக்கு என்ன சாப்பிடணும், சாகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும்னா இட்லி மீன் குழம்பு தான் சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லார்ட்டையும்.
ஆனா உலகம் அழியும் போது எங்க போக மீன் குழம்புக்குன்னு என்ன கேக்குறீங்க? அது வேற பிரச்சனை, பட் சொல்றேன். எனிவே இதுக்குள்ள வந்து இப்போ இவ்வளவு தண்ணி விடும். நான் ஏன் புளி தண்ணி கம்மியா பண்ணேன்னா பாத்துட்டு ஊத்திக்கலான்றதுனால. சோ இவ்வளவு தண்ணி விட்டுருக்குல, அதனால நம்ம இது தேவைதான். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா பொடிய போட போறோம். எல்லா மசாலா தூளையும் போட்டுற போறோம். போட்டாச்சு, போட்டுட்டு தண்ணிய அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப போட்டிருக்கிற உப்பு வந்து கண்டிப்பா பத்தாது. நம்ம இன்னும் போட்ட மாதிரி உப்பு, ரெண்டு மடங்கு உப்பு போடணும் இன்னும். இதுல இப்ப கரைச்சு வச்சிருக்கிற புளி பேஸ்ட ஊத்தலாம். ஏன் இந்த ஸ்டேஜ்ல இப்படி போட சொல்றேன்னா, கொஞ்சம் வந்து அந்த வேகம், இந்த மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவோட பச்சை வாசனை இருக்குல்ல, அது போகும். இப்போ கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணிய ஊத்திடும். ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும், ஏன்னா இது ரொம்ப திக்கா இருக்கு. ஏன் நம்ம தனியாத்தூள் 4 பங்கு போட்டோம்னா இந்த திக்கா இந்த மாதிரி கொல கொலன்னு வரதுக்கு. சோ நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா இதே ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க இதை பண்ணிடுங்க. ஓகே, தட்டைப்பயிறு இருக்குல்ல, பிளாக் ஐட் பீஸ், அதை நல்லா வேக வச்சு அதை இதுல இப்ப இந்த ஆட் பண்ணீங்கன்னா தட்டைப்பயிறு மாங்காய் குழம்பு. கத்திரிக்காவை வந்து காயோட போட்டு பண்ணீங்கன்னா கத்திரிக்காய் புளி குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு புளி குழம்பு. ஸோ வெஜிடேரியனா இருக்கிறவங்க, உங்க ஹஸ்பண்ட்கோ ஃபேமிலிக்கோ உங்க குழந்தைக்கோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நான்வெஜ் செய்றீங்க, உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தனியா உங்களுக்குன்னு. அப்புறமா மீனை போடுவோம். ஸோ இப்போ வந்து இன்னும் திக்கா இருக்கா, நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணி ஊத்த போறோம். ஏற்கனவே போட்ட புளி தண்ணி அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரசம் மாதிரி ஆயிடுச்சுன்னு பயப்படாதீங்க, இப்போ கொதிக்க வரும்போது திரும்பியும் திக்காயிடும். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இப்போ உப்பு போட போறேன். 1 heaping tablespoon teaspoon உப்பு இதை வச்சுக்குவோம் பக்கத்திலே, கடைசியில நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நல்லா கொதிக்குதா, சூப்பராக அப்படியே வந்துடும் கொதி. இப்போ என்ன பண்ண போறோம், பேசாம இது மேல ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வைங்க. கரெக்டான மேட்சிங் மூடி இல்லையா இருக்கு? கிடையாது, மேசிஸ்ல வந்து வாங்கின இந்த பாத்திரம் பொறிக்கிறதுக்காக, இது ஃப்ரைங்காக வாங்கின பாத்திரம், அது வெறும் அப்படியே தான் வந்தது. இது வந்து ஏற்கனவே இருந்த வாக்கோட ஒரு முடி. சரி, ரெண்டையும் ரீபர்பஸ் பண்ணிட்டேன், முடி வரல. பஸ் இவ்வளோ பெரிய ஃப்ரைங் பேனுக்கு எங்கே போவேன் முடிக்கு? ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரல, அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பிரிஞ்சு வந்தோடனே தான் அந்த மீன் போடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா போட்டுருவோம், ஆனால் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி உப்புக்கலாம், உப்பு வந்து ஜென்ரலி கொஞ்சம் கறிக்கணும், ஏன்னா மீன் வந்து போட்டோன்னே அதை அப்சர்வ் பண்ணிடும். நான் யூஸ்வலி வந்து உப்பு பார்க்கும் போது இப்படி ஒரு ஸ்பூன் பக்கத்தில் வச்சுப்பேன், இப்படி பண்ணி இதில் தொடாமல் இப்படி போட்டு இப்படி பண்ணுவேன். இந்த கையில் போட்டு நக்குறோம்ல, அதுக்கு பதிலாக ஸ்பூனில் போட்டு நக்கிடலாம். ப்ளஸ் இது தூக்கி போட்டுடலாம், யாரெல்லாம் நக்குறாங்களோ எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் கொடுத்துருங்க, கண்டாமினேஷன் ஆகாது. ஓகே, இன்னும் ஆகலை. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு பத்தலை. ஸோ சம் மோர் உப்பு போடுறேன். இப்போ வந்து மேலே வருது பாருங்க, அதான் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீனை போட போகிறோம்.
இப்போ வந்து இந்த மீனை கொஞ்சம் கரெக்ட்டா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். இப்போ இந்த மீன் வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட கூடாது, நாளைக்கு தான் சாப்பிடணும். இன்னைக்கு சாப்பிட்டோம்னா தெய்வ குத்தம் ஆயிரும், நாளைக்கு தான் சாப்பிடணும். இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு நாளைக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். சூப்பர். இப்ப இந்த மீன் வந்து நல்லா முங்கிடுச்சு. ஓகே, இதுல லெட் போட்டு 5 minutes 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். நாளைக்கு தான் இதை சாப்பிடுவோம். வேகட்டும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுறேன். சில மீன் துண்டு எடுத்து வச்சிருக்கேன் மேரினேட் பண்ணி நாளைக்கு பொரிக்கிறதுக்காக. இப்போ வந்து இதுல வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். உப்பு போட்டிருக்கேன், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிக்ஸ் பண்ணிட்டு கீழ தரம் ஆகும். சோ நல்லா மீதி இருக்கிற மீனை வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்பப்போ தேவையோ அத்தனை பீஸ் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பை, இப்போ தான் ஆஃப் பண்ணேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்க, அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை மூடி வச்சுருங்க. மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றீங்கன்னா காலையிலேயே பண்ணிடுங்க, நைட்டுக்கு சாப்பிடணும்னாலும் காலையில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே சாப்பிட போறீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஈவினிங் பண்ணுங்க. இப்போ எனக்கு மணி வந்து ஈவினிங் 6:30. ஸோ இப்போ பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்சுக்கு. அதனால சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மறக்காமல். பை. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம்மேரினேட் பண்ண வச்ச ஃபிஷ் வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன் இதில். மிச்சம் இருக்கிற ஃபிஷ் ஃப்ரையில் மிச்சம் இருந்த ஃபிஷ்ல மசாலா போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்.
இப்போ ரைஸோட சாப்பிட போகிறோம். பழைய மீன் குழம்பு இருக்குது, சாதம், மீன் ஃப்ரை, கெளுத்தி மீன் ஃப்ரை.